இங்க யாரு வேணும்னாலும் கடவுளா மாறலாமா, இல்ல கடவுளை உருவாக்கலாமா? இல்லங்க, கடவுள் அப்படின்னாலே தப்பு செய்யாதவரா நீதி செய்கிறவரா இருக்கணும், அதே நேரத்துல அன்பாவும் தீமையிலிருந்து நம்மளை காப்பாத்துறவராவும் இருக்கணும். இப்படி நான் தேடி பார்த்ததுல, இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி பார்த்ததுல வெளியே வந்த ஆன்சர் தான் ஏசு. ஸோ ஒரு குத்தம் கூட செய்யாத சுத்தமான ஒரே ஒரு தெய்வம், தன்னோட எதிரிகளுக்காக உசிரையே கொடுத்த அன்பான தெய்வம், பாவியான நமக்கு பதிலா தன்னையே தண்டிச்சுக்கிட்ட நீதியான தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசுதான். ஸோ பதில நீங்க தான் சொல்லணும், யார் தான் உண்மையான தெய்வம்னு.